மேரேஜ் பண்ணி 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் நடந்துட்டுருக்கு. வீட்டில் அவ்வளோக்கா யாரும் பேசிக்க மாட்டாங்க. இப்போ என்னோடய தம்பி மேரேஜுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன். என்னோடய சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் நான் வந்து பார்க்க போகிறேன். அவங்க என்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில, அவங்க முன்னாடி எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. முக்கியமாக எங்கள் வீட்டை நான் வந்து உங்களுக்கு அமைக்க போகிறேன். நான் சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தேன், எங்கள் தெரு எப்படி இருக்குது, எங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன். இது எனக்கு ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்னு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரியாத பொழுதொன்றை நீ காட்டினாய், தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லியா, ஹாய் சொல்லியா, சொல்லுங்க. வாயா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பாவோட கூட பிறந்த தம்பி பையனுக்கு வந்து மேரேஜ். நீ வாய் பாருங்களேன், அது வந்து கிளம்பிட்டோம். மேரேஜ் நேரம் முடிஞ்சிருக்கும், சரி நம்ம போய் அட்டன் பண்ணலாம். எனக்கு கல்யாணம் முடித்து 5 வருஷம் நடக்குது. 5 முடிஞ்சு 6வது வருஷம் நடந்துட்டுருக்கு. 5 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் எங்கள் ஊருக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் மாறி இருக்குது, நான் எப்படிலாம் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு இது ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம எத்தனை வருஷம் கழித்து போகிறோமோ அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ராஜகாப்பட்டி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அங்கனுக்குள்ளே ஒரு பூக்கடை இருக்குது, அங்கே போயிட்டு பூ வாங்கி வச்சுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது தான். புகழப்பட்டி பிரிவுக்கு அடுத்து எங்கள் ஊருக்கு போகிற லைன் சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடும் புளியா மரம், நடுவில் ரோடு, பயங்கரமாக இருக்கும். இதுதான் விஎஸ் கோட்டை. நம்ம ஊர்லேருந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் இங்கே வந்தால் பஸ் ஏறணும். நம்ம ஊரில் வந்து டயத்துக்கு தான் பஸ்ஸு, இங்கேயும் டயத்துக்கு தான் பஸ்ஸு. ஆனால் ஒரு நாளைக்கே 3 நேரத்துக்கு தான் பஸ் இங்கே வந்து, அப்படி கிடையாது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ். சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே வர பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் கோட்டைக்கு வந்து தான் பஸ் ஏறி போவோம். திண்டுக்கலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி. இதுதான் பிறந்த ஊரே. வந்துட்டோம் ஊருக்கு. இதுதான் வந்து எங்கள் வீடு, எங்கள் சொந்த வீடு. இது வந்து அம்மா வந்து இல்லை, அம்மா வந்து கேதத்துக்கு போயிருக்காங்க பண்ணப்பட்டிக்கு. வீட்டில் யாரும் இல்லை, சரி இதே நம்மளுக்கு நல்லா சாக்கு அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு, அழுகையும் வந்துடுச்சு. அதெல்லாம் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நினச்சி என்ன பண்ணுறது. இதுதான் எங்கள் வீடு, ஹோம் டூர் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மா பாருங்கள் இன்னும் கோலம் போடுவாங்க. எங்கள் அம்மா போட்ட கோலம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும், ஏன்னா அம்மா ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் இருக்கும். இவங்க தான் எங்கள் அப்பா.
இந்த ஜன்னல்லாம் வந்து நம்ம வீட்டில் பழைய வீட்டில் இருந்த ஜன்னல், இதை வந்து எடுத்து வச்சிட்டோம். இங்கே வந்து அம்மிக்கல், உரலுக்கல் இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே எனக்குள்ளதான் கிரைண்டர் இருந்துச்சு. இப்போ கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எங்கேயும் அம்மா வேலை பார்க்க கொடுத்துருக்காங்களா இல்லை எங்கிட்டு போட்டாங்களான்னு தெரில. இதுதான் கிச்சன், அம்மா ஒரு ஆள் மட்டும்தானே இருக்காங்க. மகா என்ன பண்ணுற, பொருளை ஒரு 5 நிமிஷம் நானும் வந்துடுறேன். அடுப்பு வந்து வேற அடுப்பு வச்சுருந்தோம், இப்போ அடுப்பு ரிப்பேர் ஆனால அம்மா ஒரு அடுப்பு வாங்கியிருப்பாங்க போல. துண்டா? ஏ ஆமாம், சொல்ல மறந்துட்டேன், அத்தை வந்து தலைக்கு கட்டுற ஸ்கார்ப்பு சொட்டு எல்லாம் வச்சுருந்தாங்களா, நீ படுத்திருந்த இடத்துல இருக்கா, அத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இவ்வளவுதான் கொடமை அம்மா வச்சிருக்கு. எங்க வாழ ஒன்னே எடுத்துக்கிறீங்களா? என் தாய் மாமா பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க. என் தாய் மாமா பொண்ணு, நான், இவங்க, அழகி, ரெண்டு சித்தப்பா பசங்க, அத்தை பிள்ளைங்க, எல்லாரும் சேர்ந்து லீவுக்கு வந்தோம்னா வீடே ஜே 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 ஜேன்னு இருக்குங்க. தோசை சட்டியெல்லாம் பாருங்க அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு. இதுதான் நான் பிறந்த வீடு, என்னோட வீடு. ஏன் அதை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இன்னும் நம்ம எப்போ வரப்போகிறோமோ தெரியல. இதுதான் ஸ்லாப்பு, நாங்கள்லாம் இருக்கிறப்ப இந்த ஸ்லாப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ எங்கள் அம்மா எப்படி வச்சிருக்கு பாருங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கட்டடத்து வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அவங்களும் தூங்கணும்ல. இதுதான் எங்கள் கிச்சன், ஸ்மால் கிச்சன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து, நான் என் கை கால் சும்மா இருக்காது அப்படின்ட்டு சுவிட்ச் பாக்ஸை வந்து மேலே ஏற்றி வைக்க சொன்னாங்க. இப்போ நான் சுவிட்ச் பாக்ஸ் வளர்த்திக்கி இருக்கேன். நானும் எங்கள் அம்மா வந்து ஃபோன் நம்பர்லாம் மறந்துடுவான் அப்படின்ட்டு இது மாதிரி எழுதி வச்சுக்குவாங்க. இது வந்து டிவி, த ஹால், நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஹாலு. இது வந்து கிச்சனு, இது வந்து ஹாலு. இங்கே ஒரு ஸ்லாப் இருக்கு. இது வந்து அம்மா வேலைக்கு கொண்டு போகிற கூட, இது வந்து நான் போட்ட கூட. இங்கே வந்து டிவி இதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபோன் நம்பராக தான் இருக்குது எங்கள் வீட்டில். இது வந்து இந்துக்கள் வீட்லலாம் வைப்பாங்க, ஒரு ரூம் எதுக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டிலே ஒரு ரூம். இது வீட்டுக்கு தூரம் ஆயிட்டோம்னா இது இந்த ரூமில் தான் படுக்கணும் நாங்களாம், வேறு எங்கிட்டும் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. இது அம்மாவோட ஃபேன், அம்மா இங்கே படுத்துக்குவாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த ரூம்லேயே தான் கிடப்பேன். அப்போலாம் இந்த இதெல்லாம் ட்ரம்மு எதுவுமே இருக்காது. இப்போ எங்கள் சித்தி வீடு வீடு கட்டியிருக்காங்கள்ல, அவங்களோட திங்ஸ் கொஞ்சம் இங்கே இருக்குது. சித்தி என்ன இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்ல, அவங்க வீடு தான். இதுதான் எங்கள் வீட்டுக்கார நம்பர், 96 26 35. இந்த நம்பரை எதுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னா, எல்லாம் உமாட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகி எங்கள் அம்மா இந்த பையலுக்கு ஃபோன் போட்டு பேசலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சது. ஃபுல்லாக ஃபோன் நம்பர், ஃபுல்லாக அம்மாவோட துணிமணி. முதல்ல இது ஃபுல்லாக எங்களோட துணிமணியாக இருக்கும், இப்போ அம்மாவோட தான் மாறிடுச்சு. மேலே வந்து அந்த சேலை போட்டு மூடியிருக்காங்கல்ல, அது வந்து நான் ஹாஸ்டலுக்கு கொண்டு போன பெட்டி, எனக்கு கொடுத்து விட்ட பெட்டி. நான் படிக்கும்போது எனக்கு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விட்ட பெட்டி. அதுக்கடுத்து மண்டை பாத்திரம் ஃபுல்லாக நிறைய இருந்தது, எங்கள் அக்காங்களுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. இது டிவி, இது ஃபேன், வந்து காலண்டர் போட்டிருக்கோம். இங்கே வந்து பெட்டு. நான் இருந்தப்ப இந்த பீரோ இருக்கு இல்லையா, அந்த பீரோ வந்து இந்த மூலையில் இருந்துச்சு. இந்த கட்டில் வந்து இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம் அப்படி. அம்மா ஒரு ஆள் தானே இருக்காங்க, அதனால வீடு இப்படி இருக்கு. சுடிதார் இதெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் எங்கள் அக்காங்களோடது, ஆனால் ஒரு சுடிதாருமே இல்லை, எல்லாம் சேலையாக இருக்கு. நாங்கள்லாம் விஜய் ஃபேனு, விஜய் பைத்தியம்.
அதனால படம் ரிலீஸ் ஆகுறப்போ ஒவ்வொரு ஸ்டிக்கர்லாம் வரும்ல, அந்த ஸ்டிக்கர்லாம் வாங்கி வாங்கி இதில் ஒட்டி வச்சிருவோம். வேட்டைக்காரன் மூவி வந்தப்ப அது, இதுக்கடுத்து த்ரிஷா போட்டா, நான், எங்கள் சின்னக்கா, பெரியக்கா, ரெண்டு மூணு பேருமே விஜய் ஃபேன் தான். அப்போலாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுலாம் ரொம்ப இது. பாருங்க, ஃபுல்லாகவே விஜய் ஃபோட்டோவாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். வெளியூரில் ஒட்டி வச்சுருப்போம். அதுக்கடுத்து இதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏம்மா போகலாமா? இந்த பீரோ கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷம். ஆஹா, இந்த பீரோக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும். ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் பிறந்தோம். பெரியக்கா அதுக்கடுத்து, சின்னக்கா அதுக்கடுத்து நான். அம்மாவுக்கு சீதனமாக கொடுத்ததான் அந்த பீரோ. பெயிண்ட் வந்து வேறு பெயிண்ட்டாக இருந்துச்சு, அம்மா வந்து பெயிண்ட் அடித்து இப்படி வச்சுருக்காங்க. எங்கள் அக்கா பாருங்கள் எப்படி எப்படி வச்சுருக்காள். ஜோயல் பாலா சஸ்மிதா ஸ்ரீ, எங்கள் அக்கா பையன், எங்கள் அக்கா பொண்ணு பேர். என் பேரை எழுதி விடுவா, என் மயன் பேரை வேணாம் எழுதுனா சண்டை வரும். இது வந்து பழைய அந்த நம்ம பழைய வீடு இருந்துச்சு, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டோட சாமி வீட்டோட நிலப்படி இது. சாமி வீட்டில் போடுறது இது வந்து நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு, இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு. இங்கே வந்து முருகன் இங்கனக்குள்ள வந்து திருப்பதி ஃபோட்டோ, அப்புறம் முருகன் ஃபோட்டோ, அப்புறம் விநாயகர், சரஸ்வதி, அப்புறம் நிறைய ஃபோட்டோலாம் இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போகிற மாலை. அப்போதைக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அந்த முளைப்பாரி போடுவோம்ல திருவிழாக்கெல்லாம், அந்த முளைப்பாரியெல்லாம் இங்கே தான் வைப்பாங்க. எங்கள் ஊர் எங்கள் தெருவுக்காரங்க வந்து ஒரு 4-5-10 பேர் சேர்ந்து எங்கள் வீட்டில் தான் வைப்போம். நாங்கள் இருந்தப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த வீடு? தான் எங்கள் தாத்தா வந்து சாமி ஆடுனாருன்னா இதெல்லாம் வச்சுக்குவாராம். இது மண் பானை, தா மண் பானை மூணு இருந்துச்சு, ஒன்று உடச்சுக்கிட்டேன் நான்தான். மூணு இருந்துச்சு, இதெல்லாம் மண் பானை. இது ஃபுல்லாக ஃபோட்டோஸ், எங்கள் அம்மாவோட சித்தி, நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. எடுத்து காமிக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. அம்மா வந்து இப்போதைக்கு இதை தான் வந்து அம்மாவோட செருப்பு, கட்டடத்து வேலைக்கு போகிறனால செருப்பு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சிமெண்டாக இருக்குன்னு. பால்டப்ப நம்ம போயிட்டோம்னு நினச்சிட்டாங்க போல. இது எங்கள் வாழை மரம், இது வந்து அந்த வாழத்து வீடு, எங்கள் சித்தப்பா வீடு. தின்ன போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி. இதெல்லாம் எவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு தெரியுமா, மேடாயிடுச்சு. கனகாமரச்செடி, இதுதான் எங்கள் பாத்ரூம். கதவு போட்டிருந்தோம், உடஞ்சிருச்சு, அதனால் அம்மா சேலையை கட்டி விட்ருக்காங்க இப்படி. இது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வேறு ரோஜா பூ செடியாக தான் இருக்கும். இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, செடியில் பூ எது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. இது வந்து ஜாதி பூச்செடி, நாங்கள் இருந்தப்பே இருந்துச்சு. என் பில்ல வந்து பாக்குது. யோஜி ஒடியா, இதுதான் எங்க தெரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் எங்க தெரு. இதுக்குள்ள அவ்வளவு ஆட்டம் ஆடுவோம் அங்க அந்த பிள்ளைய மரத்துக்கு அடியில. இங்க இந்த மாரியம்மன் கோயில் தான் எங்கள் ஊர் திருவிழா, பயங்கரமாக இருக்கும். எனக்குள்ள அவ்வளோ பெரிய இடம் இருக்கும், ஆனால் இப்போ எல்லோரும் வீடு கட்டிட்டாங்களா, அதனால இடம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. கோயிலே தெரியல அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ வீடெல்லாம்.
இதுதான் எங்கள் தெரு. இங்கே தான் விளையாடுவோம் எல்லாரும் எங்கள் தெருவில். எங்கள் வீட்டுக்காரர் காண்டாகுது. இங்கனக்குள்ளே ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை பேர் தெரில, அந்த மரத்தை வந்து வெட்டிட்டு அங்கே போகல. இங்கே தான் புளியெல்லாம் அடிப்போம். எங்கள் ஊரில் வந்து புளி அடிக்கிற தொழில் தான். அரிப்பூச்சி அப்படி தொங்குது. நாங்கள் நட்டு வச்ச விக்கி நட்டு வச்ச ஒரு பாதாம் மரம் எலுமிச்சம்பழம் நல்ல நினல். ஆனால் இங்கனக்குள்ள இதுதான் எங்களோட ஊர். எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏறு போகலான்ட்டேன் நான். இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.